இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால், என் பின்னால் ஒரு அருமையான ஒரு குழந்தை படம் சிரித்த முகத்துடன் அமர்ந்திருக்கிறது கேலண்டரில் உள்ளதை பார்க்கிறீர்கள். அந்த குழந்தையை பார்க்கும் போது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது என்றாலே, ஒரு சந்தோஷ உணர்வு. அது பார்க்கும் பார்வை, அது சிரிக்கும் அந்த பல் இல்லாத பொக்கை வாய் என்று சொல்வார்களே, அந்த பொக்கை வாயிலே அது சிரிப்பது, அது அமர்ந்திருக்கும் நிலை, உன்னை கூர்ந்து கவனிப்பது போன்ற அந்த பார்வை, இவையெல்லாம் பார்க்கும் போது உன்னை அறியாமலே ஒரு நல்ல மனதிலே ஒரு அமைதி நிலவு, ஒரு சந்தோஷம் வருவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஏதாவது வந்து காமிச்சா தெரியும் வழியே, மற்றபடி அதை என்ன காண்பிக்கப்படுகிறது, அதனுடைய தத்துவம் என்ன, அதை வைத்து நாம் இப்படி பலன் பெறலாம் என்பதெல்லாம் தெரியாது. ஆக ஒரு சத்தத்தை உண்டாக்கினால், கிளிகளுப்பை என்று சொல்லி சத்தத்தை ஒரு இது பண்ணால் அது இட் கெட்ஸ் அட்ராக்டட் என்று சொல்லுவோம், கவனம் ஈர்க்கப்படுகிறது. கண்களிலே பார்க்கும்போது ஒரு பொம்மையை காமிச்சிக்கிறே கொண்டான்னு கேட்குது. அதே போல் சில தின்பண்டங்கள் என்று சொல்வதை ஏற்கனவே அவர் சுவைத்திருந்தால் அதை பார்க்கும்போது கேட்கிறோம். ஆக அந்த மனதிலே எந்தவித ஒரு வேண்டாத எண்ணம், வேண்டிய எண்ணம் இல்லாமல் எப்படி அமைதியாக அமர்ந்திருக்கிறது என்றாலே, அந்த முகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரிகிறது, உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுதான் நான் சொல்வதெல்லாமே, ஒருவர் பார்க்கும்போது நீ அன்போடு ஐயா நன்றாக இருக்கிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலே, அவர் மகிழ்கிறார் என்றாலே, அவர் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது என்றாலே, அதை பார்க்கும்போது நீ அவரும் ஐயா நான் நன்றாக இருக்கேன், தங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நன்றாக இருப்பீர்கள் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன் என்று அப்படி ஒரு சேர்த்து ஒரு பிட்ட போடுறார். ஆக இவையெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றம் என்பது தேவை. அன்பை கொடுத்து அன்பை பெறுதல், அதான் முன்னு சொல்லுவோம், அன்பு செலுத்துவோர் மீது அன்பு செலுத்துதல், அன்பே செலுத்தாதவர் மீது அன்பு செலுத்துதல், உன் மீது விரோதம் பாராட்டுபவர் மீதும் அன்பு செலுத்துதல். அது எப்படி சார், ஏன் என் மேல வந்து ஒரு விரோதத்தை பாராட்டினா அவருக்கு எப்படி சார் நன்றி அன்பு செல்? அதுதான் உயர்ந்த குணம். ஆக யாருடைய குற்றம் அன்று செய்ததை உன்னை ஒரு சிறு தண்டனையோ பெரிய தண்டனையோ தருவதற்கு ஏற்பாடு செய்தார் என்றால் அதை மறந்து விடுங்கள். அவர் அறியாமல் செய்த பிழை மன்னிக்கப்பட வேண்டியது. ஆக அவரே அந்த தவறை செய்தவரே பிற்காலத்திலே அல்லது சில காலங்களை தவறினே, ஐயோ இவருக்கு போய் இப்படி செஞ்சிட்டேமே என்று அவர் வருத்தப்படும்படி அவர் மனதிலே அந்த உள் மனதிலே ஒரு குத்து. ஒருவரை பல காலமாக நீ நண்பராக வைத்திருக்கிறாய், அவருக்கு வேண்டிய உதவி உன்னால் முடிந்ததெல்லாம் செய்திருக்கிறாய் என்றால் அதை சொல்லி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லப்பட வேண்டிய இடத்திலே அது அவ்வளவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்ப்பவராக அவர் இருந்திருக்க வேண்டுமே ஒழிய அந்த பிரச்சனையை உண்டாக்குபவராக இருந்திருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுவோம், நான் சாலத்திலே ஆபத்து காலத்திலே உன்னை உதவியவன், ஆபத்து காலத்தை கண்டும் காணாமல் சென்றவன், அந்த ஆபத்தையே உண்டாக்கியவன். ஆக அந்த பழைய காலத்தில் செய்யப்பட்ட அந்த உதவிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து நன்றி பாராட்டி அந்த ஒரு செயல் செய்யப்பட்டிருக்க வேண்டிய அவருக்கு மனம் வருந்தபடியாக ஒரு தண்டனை தரும்படியாக செய்யப்படுது. அதுதான் நாம் சொல்லுவோம் செய்வினை என்று சொல்வது போல, நீ செய்ததனுடைய பலனை நீ மாறுபட்ட விதத்தில் பெற்றாய், அந்த மாறுபட்ட விதம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் கண்டிப்பாக உணரும் காலம் வரும், அதை நீ எதிர்பார்க்காது. இப்போ உணர்வாரா இல்லை, கண்டிப்பாக தாம் செய்தது தவறு செய்திருக்க கூடாது என்ற எண்ணம் தானாக வருமொழிய என்னதான் உண்மை விளம்பியாக இருந்தாலும் அவ்வளவுதான். உண்மை என்பது வேறு, நம் பயன்படுதல் செயல் செய்தல் என்பது வேறு. ஆக இப்படி பார்க்கும்போது செய்யப்பட்டது செய் நன்றி எறிதல் என்று சொன்னால், செய் நன்றி செய்த உதவியை மறத்தல் என்பது மிக மிக மோசமான குணம். ஆக அவனுக்கு அந்த மறந்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு வேண்டாத வினையை தரும் அளவிற்கு ஒரு செயல் செய்தால் அவன் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல செயலில் செய்ய வேண்டும், உதவ வேண்டும் எண்ணம், உதவினால் என்ன நாளைக்கு போனவனே இப்படி தயார் பண்ணி தருவாங்க, இவங்களுக்கு என்ன காட்சி வேண்டியிருக்கு, அது தூக்கி போடுகிறது திரும்பி கொண்ட பக்கம் என்றுதான் எண்ணம் வருபோலிய மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், உதவி செய்தாலும் அதனுடைய பலன் இருக்காது என்ற நிலையை நீ உணர வேண்டும். ஆக அப்படி உணரும் போது திருப்பி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடாது, குறைந்துவிடும். ஆக நீ செய் நன்றி உள்ளவன் ஆக இல்லாமல் இருந்தால் அந்த நன்றி செய்தவனுக்கு மீண்டும் மற்றவர்களுக்கு உனக்கல்ல மற்றவர்களுக்கு கூட நலம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதை நீ பார்க்கலாம். ஆக நீ ஒருவர் நல்லது செய்து உனக்கு உதவி செய்தால்
அவருக்கு ஐயா நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொன்னால்தான் அது நலமாக இருக்கும். அந்த நன்றியை மனதில் வைத்துக் கொண்டு அவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் அல்லது பேச தொந்தரவு கொடுக்காமல் அவருக்கு நீ உதவி தூக்கி விட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உபத்திரத்தை கொடுக்கக்கூடும். ஆக செய் நன்றி அறிதல் என்றாலே அந்த நன்றியும் மறந்து அவருக்கு ஒரு உபாதை கொடுத்தால் அதனுடைய பலன் மேலே இருக்காளர் இந்த யூனிவர்சல் ரிலீஸ் சொல்லுவேன். அங்கு எழுதப்படுகிறது இவருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் அந்த செய்தி தண்டனையாக தரப்பட வேண்டுமோ இப்பொழுது தரப்படும் என்பதை பார்க்கலாம். ஏன் அதுதான் செய் நன்றி. செய் நன்றி கொன்றார்க்கும் என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம். உய் இல்லை யாருக்கு? செய் நன்றி கொண்ட மகருக்கு. செய் நன்றி செய்த நன்றியை மறந்து மறந்தது ஒன்று தவறு. மறந்தது மட்டுமல்லாமல் துரோகம் செய்தல் மறந்தால் செய் நன்றி நன்றி செய்தவர் உனக்கு நல்லது நல்லது செய்தவரை நீ அவருக்கு துரோகம் செய்தால் அது அந்த வினை தாங்கவே தாங்காது என்பதுதான். கண்டிப்பாக நீ வாழ்க்கையிலே பார்க்க முடியும். பலகாலம் இருக்கும் வாழ்க்கையிலே அவருக்கு இன்னும் அந்த நன்றி மறந்தவருக்கும் நன்றி மறந்து உனக்கு வேண்டாத செய்து துன்புறுத்தியவருக்கும் கண்டிப்பாக காலம் வழிகாட்டும் என்பது உண்மை. அதை நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. காலம் 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 கவனித்து விடும். அதுதான் நாம் சொல்வதெல்லாம். ஒருவர் செய்து நன்றியாக செய்தார் ஒரு ஆண்டு இரண்டு நாள் பல ஆண்டுகள் செய்தால் அவருக்கு நீ நன்றி சொல்லி கூட துரோகம் செய்யாமல் இருங்க. ஆக இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலே தானாக நமக்கு வாழ்க்கையில் இருந்து ஒரு நிகழ்வு உனக்கு பேச வைக்கிறது. ஆக அந்த பேசியாவது மனதில் உள்ள ஆதங்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடையே இருக்கிறத தீர்த்துக்கோன்னு சொல்லுது. சரி போயிட்டு போகுது விடு. செய்தால் செய்த பலனை அவன் அனுபவிப்பான் போகிறான் என்று விட்டு விடுங்கள் என்றுதான் சொல்லவன். இப்படி பார்க்கும்போது நீ நன்றி செய்தவருக்கு எப்பொழுதுமே அதை சுட்டி காண்பித்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயல் மூலமாக சொல்வதில் பயன் இல்லை. செயல் மூலமாக அவருக்கு வேண்டிய போது அதுதான் நாம் சொல்வோம். நாம் மூன்று விதமாக குறிக்கிறோம். ஒருவர் ஆபத்து காலத்திலே உதவியவர். இரண்டாவது கேடர் என்பது ஆபத்து காலத்தை உன்னை கண்டும் காணாமல் சென்றவர். மூன்றாவது தான் சொல்வது அந்த ஆபத்தையே உண்டாக்கியவர். அந்த ஆபத்தையே உண்டாக்கியவர். ஆக நீ இப்படி பார்க்கும்போது உனக்கு செய்யப்பட்டது என்ன என்று பார்த்து மனதிலே அவருக்கு மீண்டும் அவருக்கு வேண்டாததை செய்யாமல் இருந்தாலே போதும் என்ற எண்ணத்தை கொள்ளுங்கள். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த செய் நன்றி என்பதை திருக்குறள் எல்லா இடத்திலும் சொல்வார்கள். செய்த நன்றியை மறக்காதே. பல ஆண்டுகளாக உனக்கு செய்யப்பட்ட அந்த உதவியை மனதில் போய் நீ அதற்காக திருப்பி உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரம் பண்ணாமலாக இரு. உபாதை கொடுக்காமலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட உபாதைக்கு அதற்குள்ள தண்டனை தானாக அங்கு ரிகார்டில் அங்கு எழுதிப்பட்டிருக்கிறது ரிகார்டிலிருந்து வரும். ஓகே நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாக தெரிந்துவிடும். ஆக இப்படி பார்க்கும்போது மனதிலே நீ ஒருவருக்கு நன்றி செய் ஒரு செயல் செய்து அவருக்கு ஒரு உபகாரம் செய்கிறாய். அந்த காலத்தில் எனக்கு நமது இங்கே உள்ள நமது எஸ்எஸ்எல்சி என்று சொல்லப்பட்ட அப்போ 11th ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்பட்டதில் படிக்கும்போது எனக்கு நான் ஒரு ஆசிரியரில் பணிபுரிந்தேன். அந்த பணியல்ல அந்த ஆசிரியருக்கு மாணாக்கனாக இருந்தேன் என்றால் அந்த ஆசிரியரை பற்றி மற்றவர்கள்லாம் குறை சொல்லுவார்கள். அவர் எனக்கு அவர் பிடித்தமானவர் என்னை பிரதம சிஷியனாக வைத்திருந்தார் என்றால் அவர் இல்லத்திலே டியூஷன் நடக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்களா டியூஷன் படிக்காத போவாங்க. அப்போ நானும் செல்வேன். நீங்கள் வா வா உனக்கு கொஞ்சம் கிராமரில் கொஞ்சம் அந்த காஞ்சி கேட்டு என்று சொல்லுவார். அந்த பழைய பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இது மாதிரி நிறைய அந்த காஞ்சி கேட்டு என்று இப்படி சொல்லி கட கட கடன்னு சொல்லி படிக்கும். 16 என்னமோ வருது. ஆக இவைகளெல்லாம் நீ நன்றாக சொல்லி தருவாய் என்பது தெரியும். நீ வந்து படிப்பது மட்டுமல்லாமல் நீ ஒரு கொஞ்ச நேரம் மற்ற மாணவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய். மற்ற மாணவர்களுக்கு முடிந்ததை உன்னால் செய்ய முடியும். நீ அறிந்ததை அவர்களுக்கு சொல்லும் போதே அவர்கள் மனதிலே நீ மாணவனாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். அந்த மாணவனாக இருந்து கொண்டே மாணவர்கள் கூட இருந்து சொல்லி செயல்படும் போது அவர்கள் ஊர்ந்து கவனிக்கிறார்கள். செயல் நன்றாக அந்த எப்படி செய்யப்பட வேண்டும் என்பது உள் மனதில் ஏற்றப்படுகிறது. அதுதான் தத்துவம். ஆக இப்படி ஆசிரியர்கள் இருந்தார்கள் எனக்காக என்றால் அது இன்றும் அவர்கள் நினைத்து நான் மகிழ்வடைகிறேன். அவர்களுக்கு ஆத்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆத்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் சரி அவரை மனதில் நினைத்து அவரை நாம் ஒரு புகழ்ச்சியாக சொல்வதுதான் அதுதான் நன்றி. ஆக நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்றால் அவரால் நான் உருவாக்கப்பட்டவன். ஐ ஹவ் பீன் மோல்டட். மோல்டட்னா நீ ஏற்கனவே இருக்கிறாய் என்றால் உன்னை ஒரு உருவகப்படுத்தி ஒரு ஒரு செயல் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக படைக்க வேண்டும் என்றால் படைக்கப்பட வேண்டும் என்றாலே ஒரு ஆசிரியர் தேவை.
அது குரு என்று சொல்லலாம், ஆசிரியர் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் பள்ளியில ஆசிரியர் என்று சொல்லுவோம், கிளாஸ் டீச்சர். ஆக குரு என்பவர் நமக்காக அறிவு ஞானத்தை தருபவர். அதுதான் நாம் சொல்லுவதும் எல்லாமே மிக முக்கியமாக தானத்தில் சிறந்தது அறிவு தானம். நீ அறிவு மற்றவர்களுக்கு நீ தெரிந்ததை சொல்லி தந்தால் உன் அறிவு குறைந்து விடாது, கூடிக்கொண்டே போமா. ஏன் அன்னம் படித்து நாம் புதுமையை புரிந்து மாணவர்களுக்கு அவர்களுக்கு புரியும்படி சொல்லும் தன்மை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்றால் அதை மாணவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆக சில மாணவன் சில வாத்தியார்களுக்கு நல்லா தெரியும் விஷயம், நல்ல அருமையா எவ்வளவு தனியா அப்படின்னா அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வகுப்புல ஒரு 60 பேர் உட்கார்ந்து இருக்கு, 55-60 பேர் உட்கார்ந்து அந்த மேடையில் வந்து பேசும்போது மியா மியா மாங்க போர்டில் இருக்கிறது எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை இப்படி எழுதிட்டு அழைச்சிட்டு போவாரு. ஆனா அவர்களுக்கு அத்துணை விஷயம் தெரிந்தவர் அதை எடுத்து மாணவர்கள் மனதிலே உயிர் சென்று பதிந்தும் அதே போல மாணவர்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக ஆக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் வருது. ஒரு வாட்டி கலந்து பட் ஈ நோஸ் எவ்ரி திங். ஆக என்னை விட அற்புதமாக தெரிந்தவர் என்றால் அவரை விட அற்புதமாக தெரிந்தவர். ஆனால் அந்த ஆசிரியர் பணி என்பது அந்த மேடையில் ஏறி கம்பீரமாக நிற்கும் போது அந்த தொனியும் அந்த நீ சொல்லும் சொற்களும் உயிர் சென்று பதியும் தன்மை பெற்றவனாக இருக்கிறான். அதுதான் நான் கூட சொல்லுவேன், ஆசிரியராக நீங்கள் இன்டர்வியூ வச்சு ஏதாவது செலெக்ஷன் பண்ணா கூட நீ அவன் படித்திருக்கலாம், நன்றாக விஷயம் தெரிந்தவனாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சூப்பர், அது என்னமோ சொல்லுவாங்க டீசெண்டா என்னமோ ஒன்று சொல்லுவான், ஆனர்ஸ் வாங்கியிருப்பாரு. ஆனால் மேடையில் சொல்லித்தர முடியவில்லை. அவர் தெரிந்ததை படித்ததை உள் வைத்திருப்பதை மற்றவர்களுக்கு புரியும்படியாக சொல்ல முடியவில்லை என்றால் அவர் ஆசிரியராக இருந்து என்ன பண்ணும்? அவர் வந்தாலே அங்கே விட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, கையாமையான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒழிய அவர் சொல்வதை கவன ஈர்ப்போடு கேட்க வேண்டும் என்று எண்ணம் வராது. ஏன் அவர் சொல்லி கொடுக்குறதையும் போட்டு அவ்வளோ அந்த வார்த்தைக்கு அவ்வளோ தெரியும் விஷயம். ஐயப்பா அவரா அவருக்கு எல்லாம் தெரியும்ப்பா தெரியும். ஆனால் மாணவர்களுக்கு அதை எப்படி சொல்லி அவர்களுக்கு ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக அந்த சப்ஜெக்டை உள்ள ஏத்தணும். முதலில் ஆர்வம் தூண்டப்பட வேண்டும். ஏய் பார்த்து கொண்டே இருக்கிறார், கையில் என்ன வைத்து இருக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒன்றுமில்லை. ஆக ஒன்றுமில்லை என்பதை நீ பார்த்து தானே புரிந்து கொண்டாய், அங்க ஒன்றும் இல்லைங்கிறத பார்க்காம புரிஞ்சுக்கிட்டியா? இல்லை. அதை நாம் சொல்லுவோம் அந்த பரிமாணங்கள் என்று சொல்லும் போது இதில் கையிலே ஒன்றும் இல்லை என்பதற்கு நீ பார்த்து அதை பார்த்து கண்களால் பார்த்து தான் ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொண்டார். ஆக நான் சொல்லியது உண்மையாக இருந்தாலும் சரி, நீ அந்த பரிமாணங்கள் என்று சொல்லப்படும் சப்த பரிமாணங்கள் சொல்வது போல அந்த கண்களால் பார்த்து அங்கு ஒன்றும் இல்லை என்று உறுதி செய்கிறாய். அதே போல காது, நான் சார் நீங்க பேசுறது கேட்கல, நான் பேசவே இல்லையே, சத்தம் வந்து வாய மாட்டு அரசேன் தெரியல. அப்ப காதுகளுடைய பலன் கூர்மையாக இருந்து கேட்கும் தன்மையோடு இருந்தாலும் அது சொல்லப்படும் விதத்தை அது எடுத்து உள்ளே பதிய வைக்கும் தன்மை பெற்றவனாக நீ இருக்க வேண்டும். ஆசிரியர் சொல்லுகிறார் அந்த சொல்லும் விதம் நீ கேட்கும் ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக அவர் பாட்டு சொல்லிட்டு பாருங்க, கிளாஸ் இது எக்ஸ்பிரஸ் ஒய் பிளஸ் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டார். ப்ராப்ளத்தை பார்த்தா நமக்கு உதவும், என்னடா லெஃப்ட் ஹேண்ட்ல எவ்வளவு இருக்கு ரைட் ஹேண்ட்ல எவ்வளவு இருக்கு, ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டாரு, சரிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்லுவோம், அரித்தமேட்டிக்ஸ் என்று சொல்வாரு, அல்காரிதம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து வந்து எஸ் எஸ் எலிமினேஷன் ப்ராசஸ் இவைகளெல்லாம் நாம் மனதில் கொண்டு தான் சொல்லுகிறேன். ஆசிரியர் பணி என்பது மிக அற்புதமான, எல்லாவற்றிலும் நீ செய்வது அறிவு தானம் தான் என்றால் அறிவை பெற்றவனாக மட்டும் இருந்தால் போதாது, அந்த பெற்ற அறிவை மற்றவர்களுக்கு புகுத்தும் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் இன்டர்வியூ பண்ணும் போதே அவருடைய பேசின் தன்மையை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்காலர் சூப்பர் எடுத்து வச்சு என்ன போட்டு ஆக அவர் பேசி மேடைகளை ஏறி கம்பீரமாக நின்று கொண்டு சொல்லும் ஒவ்வொரு சொற்களும் மாணவர்கள் மனதிலே ஊழல் மனதிலே சென்று பதிய வேண்டும். என்ன சொல்கிறார் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக அப்படியே உட்கார்ந்துருக்கணும். நான் தான் சொல்லுவேன் என் கிளாஸ் தூங்கினாங்க என்ன, நல்ல 4 பேர் தூங்கினாங்கன்னா நான் சொல்வதை கேட்டு அப்படி தன்னை மறந்த நிலையிலே தூங்கி இருக்கிறார்கள். ஆக நான் சந்தோஷப்படுகிறேன், என் வகுப்பை 4 பேர் தூங்கினார் என்றால் நான் மகிழ்வடைகிறேன். ஏனென்றால் என் பேச்சை கேட்டுக்கொண்டே வகுப்பிலே நான் சொல்லும் சொற்பொழிவு என்று லெக்சர் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அப்படியே வந்துருச்சு. ஆக அவன் கவனத்தை ஈர்க்கும் தன்மையோடு எனக்கு பேசும் திறமை இருக்கிறது என்று புரிந்து மன மகிழ்வடைகிறேன்.
ஆனால் இதுதான் ஆசிரியர் பணி தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் செய்த பணிகளிலே ஆசிரியர் பணி தான் மிக அற்புத பணி. மற்றவர்களுக்கு அறிவு போதித்ததை இன்று நினைந்து சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் அதே போல உன்னால் உனக்கு தெரிந்ததை அறிவு தானத்தோடு மற்றவர்கள் சொல்லி பயன்படும் தன்மையை ஊட்டுங்கள், வளருங்கள். மற்றவர்களுக்கு பணம் தான் தரமில்லை. நீ பட்டறிவிலே நீ பெற்ற அனுபவத்தை வைத்தாது அவருக்கு ஏதோ சொல்லி நல்வழிப்படுத்த வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.